ஆண்டவரும் அருமிரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே சேனல் கிராஸ்டாக் நேயர்கள் அனைவருக்கும் இந்த புதிய மாதத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பானவர்களே, இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தை வைத்திருக்கிறார். அது என்ன வாக்குத்தத்தம் அப்படின்றால், நான் வாசிக்கிறேன் ஆதியாகமம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகாபெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். இந்த மாதம் கர்த்தனம் கொடுக்கிற வாக்குத்தம், அவர் உங்களுக்கு கேடகமாக இருப்பார். ஒருவேளை பண்டைய காலங்களில் யுத்தத்துக்கு போகும்போது போர் வீரர்கள் ஒரு பட்டயத்தை வைத்திருப்பார்கள், இன்னொரு கேடகம் வைத்திருப்பார்கள். கேடகம் எதற்காகனா, எதிரிகள் தாக்கும்போது தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு, பட்டயம் எதிரிகளை வீழ்த்துவதற்கு. இங்கே ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு எப்படி இருப்பேன்னா கேடகமாக இருப்பேன், அது மாத்திரமில்ல மகாபெரிய பலனமாக இருப்பேன், நான் உனக்கு கேடகம்னா நான் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேங்கிறார். ஏன் அப்படி ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தின அதிகாரத்தில் ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனுடைய மகன் லோத்து, இந்த லோத்தை சிறைபிடித்து கொண்டு போய் விடுவார்கள். லோத்து சோதோம் பட்டணத்தில் இருப்பார், சோதோம் ராஜாவையும் சோதோம் நாட்டு மக்களையும் அங்கே இருந்த லோத்தையும் சிறைபிடித்துட்டு போயிடுவாங்க. இந்த செய்தி ஆபிரகாமுக்கு வந்த உடனே ஆபிரகாம் என்ன செய்வார், தன்னோடு இருக்கிற தன்னுடைய வேலையாட்கள் தன்னோடு இருக்கிற ஒரு 318 பேரை கூட்டிட்டு போய் அந்த சோதோம் பட்டணத்தை சிறைப்பிடித்து கொண்டு போன ராஜாக்களோடு போர் செய்து சோதோம் அரசனையும் சோதோம் மக்களையும் லோத்தையும் விடுவித்து கொண்டு வருவார். இப்போ அவங்கவுங்க அவங்கவுங்க எல்லைகளுக்கு போயிடுவாங்க. இப்போ ஒருவேளை நான் நினைக்கிறேன், ஆபிரகாம் இந்த ஏற்கனவே இந்த யுத்தம் பண்ண ராஜாக்கள் மூலமாக மீண்டும் நமக்கு பிரச்சனை வருமோ என்னமோ நினைச்சாரோ தெரியல, ஆண்டவர் அவருக்கு தரிசனத்தில் தோண்டி சொல்கிறார், நீ பயப்படாத ஆபிரகாம், நான் உனக்கு கேடகமும் மகாபெரிய பலனும் இருப்பேன், நான் உனக்கு கேடகமாக இருப்பேன், நான் உன்னை பாதுகாப்பேன், நீ பயப்படாத, தைரியமாக இருன்னு சொல்லி கர்த்தர் அவரை பலப்படுத்துகிறார். இந்த செய்தியை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு கேடகமாக இருப்பேன், நான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேன், நான் உங்களுக்கு பலனாக இருப்பேன். நீங்கள் நினைக்கலாம், என் பிள்ளைகளுக்கு யார் பாதுகாப்பா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் வாழ்கிற பெற்றோர்கள் சிட்டியில் பிள்ளைங்களை படிக்க வைக்க அனுப்புவாங்க, வேலை பார்க்க அனுப்புவாங்க. சில நேரங்கள் நினைப்பாங்க, ஐயா நாங்கள் இங்கே இருக்கிறோம், எங்கள் பிள்ளைங்க தூர இடத்துல இருக்கிறாங்க, எப்படி இருக்க போகிறாங்களோ, எப்படி இருந்து அவங்கள பாதுகாக்க போகிறாங்களோ நினைப்பாங்க. கவலைப்படாதீங்க, உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பார். உங்கள் கணவர் வெளி தேசத்தில் இருக்கிறாரா, கர்த்தர் கேடகமாக இருப்பார், பாதுகாப்பாக இருப்பார். நீங்கள் எந்த இடத்துல இருந்தால் சரி, அல்லது வெளிநாட்டில் இருக்கிறவங்க, நீங்கள் நினைக்கலாம் கிராமத்தில் இருக்கிற எங்கள் பெற்றோரை யார் பாதுகாப்பா, கடவுள் பாதுகாப்பா, இயேசு கிறிஸ்து கேடகமாக இருப்பார். ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு கேடகமாக இருப்பேன், பாதுகாவலராக இருப்பேன். தேவ பிள்ளைகளே, இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு பாதுகாவலராக இருப்பார், கேடகமாக இருப்பார். தாவீது ஒரு இடத்துல சொல்றாரு, சங்கீதம் 115:9, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருப்பார். நீ அவரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் கேடகம், உங்களுக்கு துணையாகவும் இருப்பார், கேடகமாகவும் இருப்பார், உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார் கடவுள். இந்த மாதத்தில் அருமையான தினப்பிலே கர்த்தர் உங்களுக்கு பக்கபலமாக பாதுகாவலராக ஒரு கேடகமாக இருப்பார். அதனால் நீங்கள் அவரே நம்பியிருங்க, பயப்படாதீங்க. ஆண்டவர் இந்த நாட்களிலே ஆபிரகாமை பார்த்து சொன்னது போல, நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் மகாபெரிய பலன். தேவ பிள்ளைகளே, இந்த மாதம் உங்களுக்கு ஆண்டவர் கேடகமாக இருப்பார், மகாபெரிய பலனுமாக இருப்பார். சரி போகட்டும், ஆண்டவர் எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு கேடகமாக இருப்பார் என்று சொல்லி ஒரு 3 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். 1, யாத்திராகமம் 4:19-20. பின்னும் கர்த்தர் மீதியானிலே மோசேயை நோக்கி, நீ எகிப்துக்கு திரும்பி போ, உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லாரும் இறந்து போனார்கள் என்றார். அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றுக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையில் பிடித்து கொண்டு போனான். இங்கு பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ எகிப்துக்கு திரும்பி போ, உன் பிராணனை வாங்க தேடின மனிதர்கள் எல்லாரும் இறந்து போனார். உன் பிராணனை வாங்க தேடின, உன்னை அழிக்க நினைத்த, உன் பிராணனை வாங்க தேடி எல்லாரும் இறந்து போனார்கள். அப்போ முதல்ல ஆண்டவர் உங்களுக்கு எப்போ கேடகமாக இருப்பார்னா, உங்களை துரத்தி வரும் சத்துரு உங்களை தொட்டு விடாதபடி கர்த்தர் உங்களுக்கு கேடகமாக இருப்பார். உங்களை துரத்தி வரும் சத்துரு, உங்களை துரத்தி கொண்டிருக்கிற பிரச்சனை, உங்களை பின்தொடர்ந்து இருக்கிற சத்துருக்கள். மோசே எகிப்தில் வாழ்ந்த நாட்களிலே, ஆரம்ப நாட்களிலே அவருடைய இளம் வயதிலே எகிப்தில் 40 வாழ்ந்தார். அப்படி வாழ்ந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை ஒரு எகிப்தியனும் எபிரேயனும் சண்டை போடுறாங்க. அப்படி சண்டை போடும் பொழுது இந்த மோசே என்ன பண்ணுறாரு, எபிரேயனுக்கு துணையாக இருந்து எகிப்தியரை கொலை செய்கிறான், கொலை செய்து அவனை புதைத்து வைத்து விடுகிறான்.
அடுத்தாப்புல இன்னொரு நாள் வரும்பொழுது திரும்ப ரெண்டு எபிரேயர்கள் சண்டை போடும்பொழுது எபிரேயர்கள்ட்ட போய் அந்த சண்டையை விலக்கி, ஏன்பா சண்டை போடுறீங்க, நம்மலாம் சகோதரர்கள் போது. அதில் ஒரு எபிரேயர் சொல்கிறான், நீ அன்னைக்கு அந்த எகிப்தனை கொண்டு போட்ட மாதிரி எங்களையும் கொல்ல பார்க்குறியா? எங்களுக்கு நியாயாதிபதியாக உன்னை வைத்தது யாரு? நீ எப்படி எங்களை நியாயம் விசாரிக்கலாம் அப்படின்னு உடனே, ஐயோ நம்ம கொலை செஞ்சது உங்களுக்கு தெரிந்து போச்சு, கொலை செஞ்சது தெரிஞ்சு போச்சு. அது மாத்திரமல்ல, இந்த எபிரேயர்கள் இந்த கொலை செஞ்சது மோசையை கொலை செஞ்சது தெரிஞ்சபடினால இப்போ என்னன்னா, இவங்க பார்வோண்ட போய் மோசையை குறித்து சொல்லிட்டாங்க. பார்வோண்ட போய் மோசை இப்படி எகிப்தனை கொலை பண்ணிட்டான். பாருங்க, தங்கள் இனத்தை சேர்ந்தவர் தான் மோசை, தங்கள் இனத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் மோசை துணையாக இருந்தான். இப்போ அவங்க இவனை காட்டி கொடுக்க ரெடியாக இருக்கிறார்கள், காட்டி கொடுத்து விட்டார்கள். அதனால தான் மோசை என்ன பண்ணுறான், எகிப்தியர் எப்படியும் அந்த பார்வோன் நம்மளை கொலை செய்வான்னு சொல்லிட்டு எகிப்தில இருந்து அவன் எங்கே போகிறான்னா மீதியான் தேசத்துக்கு ஓடி போகிறான். எனக்கு அருமையான தேவனப்பிள்ளை, யாத்ராகமம் 2:15 பாருங்க, யாத்ராகமம் 2:15. பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசையை கொலை செய்ய வகை தேடினான். மோசையை பார்வோன் எடுத்திருந்து தப்பியோடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையில் உட்கார்ந்திருந்தான். அங்கே அவர் திருமணம் செய்து அங்கேயே அவர் பிள்ளை பெற்று அங்கேயே வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது 40 வருடம். இங்கே எகிப்தில் ஒரு 40 வருஷம் இருக்கிறாரு. இப்போ எங்கன்னா மீதியான் தேசத்தில் அங்கே அவர் வனாந்தர வாழ்க்கையில் ஒரு 40 வருஷம் ஓடும். அங்கே தான் மோசே அவருக்கு கர்த்தர் தரிசனமாகி சொல்கிறாரு, மோசே நீ இப்போ எங்கே போய், எகிப்துக்கு திரும்பி போ. உன் பிராணனை வாங்க தேடின எல்லா மனிதனையும் இறந்து போனார்கள். உன்னை பின்தொடர்ந்த சத்துருக்கள், உன்னை அழிக்க நினைத்த சத்துருக்கள், உன்னை வேதனைப்படுத்த நினைத்த சத்துருக்கள் அழிந்து போனார்கள், நிர்மூலமாகி விட்டார்கள். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு கூட உங்களை பின்தொடர்கிற வருகிற சத்துருக்கள் உங்களை தொடாதபடி கத்தர் உங்களுக்கு கேடகமா, உங்களை எதெல்லாம் தொடருது, உங்களை எதெல்லாம் பின்தொடருது. சில பேர் சொல்லுவாங்க, ஐயா நிறைய பிரச்சனை எங்களை பின்தொடருது, நிறைய போராட்டங்கள் எங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, எங்களால் மீள முடியல. சில பேர் சொல்லுவாங்க, ஐயா வியாதிகள் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தரை பின்தொடர்ந்து கொண்டே இருக்குது. என்ன காரியமாக இருந்தாலும் சரி, என்ன காரியமா இருந்தாலும் சரி, இன்னைக்கு அந்த சத்துருக்கள் உங்களை தொடாதபடி கத்தர் உங்களுக்கு எப்படி இருப்பாரா, கேடகமா இருப்பார். கேடகம், ஏதோ ஒரு காரியம் உங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறதா, ஏதோ ஒரு கடன் பிரச்சனை, ஏதோ ஒரு கடன் பிரச்சனை, அல்லது ஏதோ ஒரு சாபங்கள் குடும்பத்தில், ஏதோ ஒரு சாபம் உங்களை பின்தொடர்ந்து கொண்டிருக்கா, கவலைப்படாதீங்க. இன்னைக்கு அந்த சத்துருக்கள் உங்களை தொடாதபடி கத்தர் எப்படி இருப்பாரா, கேடகமா இருப்பார். மோசேக்கு ஆண்டவர் கேடகமா இருந்தார், அவரை கத்தர் பாதுகாத்தார். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ போ, திரும்பி எகிப்துக்கு போ, உன்னை அழிக்க நினைச்சவங்களாம் இறந்துட்டாங்க. உன்னை யாரெல்லாம் அழிக்க நினைச்சாங்க தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு எதிராக யாரெல்லாம் எழும்புனாங்களோ அவங்கள உங்களை தொடாதபடி கத்தர் பாதுகாப்பார், கேடகமாக இருப்பார். வேத வசனம் சொல்கிறது, உபாகமம் 3:29 உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய், சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்களாம். அது மாத்திரமல்ல, அவர் உங்களுக்கு கேடகமாக இருப்பார். எந்த சத்துருக்கள்லாம் உங்களுக்கு இச்சகம், அவங்கள அடங்கி போக செய்வார். கவலைப்படாதீங்க, உங்களை பின்தொடர்கிற சத்துருக்கள் உங்களை தொடாதபடி கத்தர் உங்களுக்கு எப்படி இருப்பாரா, கேடகமா இருப்பார். அப்போ முதல்ல ஆண்டவர் யாருக்கு கேடகமா, எப்படி கேடகமா இருப்பார்னா, உங்களை பின்தொடர்கிற, உங்களை துரத்தி வருகிற சத்துருக்கள் உங்களை தொடாதபடி கத்தர் எப்படி இருப்பாரா, கேடகமா இருப்பார். மோசேக்கு கத்தர் பெரிய கேடகமாக இருந்தார். இரண்டாவதாக ஆண்டவர் யாருக்கு கேடகமாக இருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 Kings 6:14, அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான், அவர்கள் ராக்காலத்தில் வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். ரெண்டாவது, உங்களிலும் பலத்தவர்கள் உங்கள் பக்கம் வராதபடி கர்த்தர் உங்களுக்கு கேடகமாக இருப்பார். உங்களிலும் பலத்தவர்கள் இங்கே வேதம் சொல்கிறது, அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தை அனுப்புகிறான். யாரு, சீரியா தேசத்து ராஜா. யாரை பிடிப்பதற்காக, எலிசாவை பிடிப்பதற்காக. எலிசா வாழ்ந்த நாட்களில் சீரியா அரசன் இருக்கிறான். எலிசா இஸ்ரேல் ராஜாவுக்கு ஒரு தகவல் அனுப்புகிறார், இப்பா இந்தந்த இடத்துல சீரிய ராஜா யுத்தம் பண்ணும்படியாக, உனக்கு எதிராக வரும்படியாக அவன் திட்டமிடுகிறான், நீ எச்சரிக்கையாக இருந்த உடனே. இந்த இஸ்ரேல் ராஜா என்ன பண்ணுறாரு, அந்தந்த இடங்களில் போய் ஆய்வு செய்து, ஆமாம் இந்தந்த இடத்துல சீரிய ராஜா அவன் யுத்தம் பண்ண களமிறங்க வருகிறான்னு சொல்லி அவன் ரொம்ப தன்னை பாதுகாத்து கொண்டான்.
இந்த செய்தி சீரிய ராணுவ ராஜாவுக்கு போன உடனே, ராணுவத்துக்கும் ராஜாவுக்கும் போன உடனே ராஜா கேட்கிறாரு, யாருப்பா இந்த செய்தி அங்கே சொல்கிறா? நம்ம கிட்ட இருக்கிற, நம்ம பேசுகிற இந்த செய்தியை இங்கேருந்து யார் உளவாளியாக இருந்து சொல்கிறா அப்படின்னு உடனே அந்த சீரிய ராஜாட்ட வேலை பார்க்குற ஒரு வேலைக்காரன் சொல்கிறான், ஐயா அங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவன் பேர் எலிசா. அவன் பாருங்க, நீங்கள் பள்ளி அறையில் பேசுறது கூட சொல்லுவான், உங்கள் பெட்ரூமில் பேசுறது கூட அவன் சொல்லுவான். உடனே இந்த ராஜா கோவம் வருது, அப்படியா, என்ன செய்யுங்க, நம்ம பலத்த இராணுவத்தையும் நம்ம பலத்த குதிரைகளையும் பலத்த படைகளையும் அனுப்பி அந்த தீர்க்கதரிசியை தூக்கிட்டு வாங்க, அந்த எலிசாவை தூக்கிட்டு வாங்க. அதாங்க வேதம் சொல்கிறது, அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அழைப்பினான். அது பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள், வளைந்து கொண்டார்கள். அப்போ பாருங்க, எனக்கு அருமையான எலிசாவை பிடிக்க ஒரு பெரிய கூட்டத்தை இந்த சீரிய ராஜா அனுப்பிட்டார், ஒரு பெரிய இராணுவம், பலத்தவர்கள். எலிசா ஒரு தீர்க்கதரிசி, அவன் பலத்தவன், பலத்தவன். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு எதிராக பலத்தவர்கள் வரலாம், பலத்தவர்கள் உங்களுக்கு எதிராக, உங்களுக்கு எதிராக நிறைய பிரச்சனைகளை கொண்டு வர பலத்தவர்கள் வருவார்கள், பலத்தவர்கள். பலத்த இராணுவத்தை அவன் அனுப்புவது போல பலத்த காரியத்தை உங்களுக்கு எதிராக செய்யலாம். நான் சொல்றேன், அவங்க மத்தியில் கத்தர் உங்களுக்கு கேடகமா இருப்பார், அவங்க மத்தியில் கத்தர் உங்களுக்கு பாதுகாவலராக இருப்பார். அவங்க உங்க பக்கம் வராதபடி, பலத்தவர்கள் உங்க பக்கம் வராதபடி. அப்பதான் எலிசாவுடைய வேலைக்காரன், ஐயோ நம்மளை சுத்தி பெரிய இராணுவத்தை அனுப்பியிருக்கிறாரு சீரிய இராணுவம், எஜமானனே ஆண்டவனே என்ன பண்ணுவோங்கும்போதுதான் தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ பயப்படாத. ரெண்டு ராஜாக்கள் 6:16 அவர் சொல்றாரு, தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து எலிசா தீர்க்கதரிசி, பயப்படாத, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். பாருங்க, அவர்களோடு இருக்கிற பார்க்கல, எப்படி இவங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க, ஆனால் அவர் சொல்றாரு, அவர்களோடு அந்த பலத்த இராணுவத்தோடு அந்த பலத்த குதிரைகளோடு அந்த பலத்த இராணுவம் நம்ம பிடிக்க வந்திருக்கு பாரு, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் சொல்லிட்டு ஆண்டவரே இவன் கண்களை திறந்தருள்னு சொன்ன உடனே, இப்போ அந்த கண்கள் வேலைக்காரனுடைய கண்களை திறந்த உடனே ஆண்டவர் பாருங்க, எலிசாவை சுற்றி அக்னி மயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை முழுவதும் நிறைந்திருக்கிறத அந்த வேலைக்காரன் கண்டான். வேத வசனம் 2 Kings 6:17 சொல்லுது, அவர் சுற்றி அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலை முழுவதும். பாருங்க, இவர் ஒரு இராணுவத்தை அனுப்பியிருக்கிறார் சீரிய ராஜா, ஆனால் எலிசாவை சுற்றி கர்த்தர் அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் ஒரு பலத்த இராணுவத்தை இவங்களை சுற்றி கர்த்தர் பாதுகாவலாக போட்டிருக்கிறார். ஒருவேளை உலகத்தின் பார்வையில் இவங்க ரெண்டு பேராக தான் இருக்கிறது தெரியுது, ஒருவேளை மாம்ச பிரகாரமாக பார்க்கும்போது சீரிய படைக்கு இவங்க ரெண்டு பேராக தெரியலாம், ஆனால் இவங்களை சுற்றி கர்த்தர் பலத்த இராணுவத்தை போட்டிருக்காங்க, அக்னிமயமான ரதங்கள் குதிரைகள் பலத்த இராணுவம். தேவ பிள்ளைகள், இன்றைக்கி நான் சொன்னேன், உலகத்தின் பார்வையில் நீங்கள் சாதாரணமாக தெரியலாம், நீங்கள் அற்பமாக தெரியலாம், நீங்கள் நினைக்கலாம் ஐயா அவங்களுக்கு பணம் இருக்கு, ஐயா அவங்களுக்கு பதவி இருக்கு, ஐயா அவங்க என்னன்னாலும் எங்கள் குடும்பத்துக்கு எதிராக செய்வாங்க, அவங்க என்னன்னாலும் பண்ணுவாங்க. நான் சொன்னேன், ஒன்றும் பண்ண முடியாது, அவர்களோடு இருக்கிறவர்களும் உங்களோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர், உங்களோடு இருக்கிறவர் பெரியவர், நமக்குள் இருக்கிற இயேசு பெரியவர், நமக்குள் இருக்கிற ஆண்டவர் பெரியவர், ஒருவரும் உங்களை தொட முடியாது. நீங்கள் பயப்படாதீங்க, அவங்கள பார்த்து பயப்படாதீங்க, அவர் உங்களுக்கு பலத்த கேடகமாக இருப்பார். தேவனுடைய பிள்ளைகளே, எலிசா பயப்படலை, அந்த பலத்த இராணுவத்தை சீரியா ராஜா அனுப்புறனே அவங்களுக்குலாம் அவன் பயப்படலை, ஏன்னா அவனை சுற்றி கர்த்தர் பலத்த இராணுவத்தை அவர் போட்டு கொடுத்துருந்தார் ஏற்கனவே. இப்போ பாருங்க, புதிய பாதுகாப்பு தீர்க்கதரிசி கேட்கல, ஏற்கனவே போட்டிருந்த பாதுகாப்பை அந்த வேலைக்காரன் கண்கள் திறக்க அவன் ஜெபிக்கிறான். பாருங்க, இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு புதிய பாதுகாப்பு இல்லை, ஏற்கனவே உங்க குடும்பத்தை சுற்றி கர்த்தர் பலத்த இராணுவத்தை பலத்த பாதுகாப்பை போட்டிருக்கார், பலத்த பாதுகாப்பு. உங்களை யாரும் தொட முடியாது, எந்த பலத்தவர்களும் உங்களை தொட முடியாது, அவங்கள காட்டில் நீங்க தான் பலம் உள்ளவர்கள், நீங்க தான் பலம் உள்ளவர்கள், நீங்க ஆண்டவருடைய பிள்ளை, அவர்களோடு இருக்கிற உங்களோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர். அப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு அருமையான உங்களை துரத்தி வருகிற சத்துரு தொடாதபடி கர்த்தர் உங்களுக்கு கேடகமா இருப்பாரு, இரண்டாவது உங்களிலும் பலத்தவர்கள் உங்கள் பக்கம் வராதபடி கர்த்தர் உங்களுக்கு எப்படி இருப்பாரு, கேடகமா இருப்பாரு. சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார் சங்கீதம் 28:7, கர்த்தர் என் பலனும் என் கேடகமா இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது, நான் சகாயம் பெற்றேன். அவரே உங்களுக்கு பலனும் கேடகமா இருக்கிறது, அவரே உங்களுக்கு பலனும் கேடகமா. இதே பிள்ளைகளே, கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க, நீங்க எதிரணியை பார்க்காதீங்க, உங்கள் எதிராக இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, உங்களுக்கு எதிராக இருக்கிற பலத்தவர்களை பார்க்காதீங்க. நம்முடைய இந்தியா தேசம் வேர்ல்டு கப் முதல் முறையாக முதலையாக அவங்க அந்த வேர்ல்டு கப்பை வெற்றி பெறும் பொழுது, முதல் 2 வெஸ்ட் இண்டீஸ் அவங்க தான் வேர்ல்டு கப்பை அடித்தாங்க, 3வது முறையும் ஃபைனலில் வெஸ்ட் இண்டீஸும் இந்தியாவும் தான் மோது. எல்லாருடைய பார்வையும் யார் வேர்ல்டு கப் அடிப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, எல்லா நாட்டுடைய பார்வையும் மறுபடியும் இந்த வெஸ்ட் இண்டீஸ் தான் அடிப்பாங்கன்னு சொல்லி எல்லாருடைய பார்வை இருந்துச்சு. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா, யாரும் எதிர்பார்க்காம இந்தியா ஜெயிச்சிச்சு, இந்தியா ஃபஸ்ட் வேர்ல்டு கப்பை வாங்குது. அப்போ தான் அந்த கேப்டன் கபில் தேவ்கிட்ட கேட்குறாங்க, எப்படி
இவ்வளோ பலம் நிறைந்த எதிரணியை நீங்கள் தோக்கடிச்சிங்க. அவங்க ஏற்கனவே ரெண்டு நேரம் வேர்ல்டு கப் அடிச்சிருக்காங்க, மூணாவது அவங்க தான் அடிப்போம்னு நினச்சோம், ஆனால் நீங்கள் தோக்கடிச்சிங்க. எப்படின்னு உடனே இந்த கபில் தேவ் சொன்னார், அந்த கேப்டன் அவர் சொன்னார், அந்த எதிரணி தோக்கணும், அவங்க எங்கிட்ட வீழ்ந்து போகணும்லாம் நாங்கள் விளாடலை, எங்களுடைய ஒரே டீம் ஒர்க் என்னன்னா நாம் இதில் ஜெயிக்கணும், நம்ம ஜெயிக்கணும், அவங்கள தோக்கடிக்கணுங்கிற எண்ணெல்லாம் எங்கள் யாருக்கும் கிடையாது, நாம் ஜெயிக்கணும், நாம் ஜெயிக்கணும், அவங்க எவ்வளோ பெரிய பலத்தானியாக இருந்தாலும் பரவாயில்ல நாம் ஜெயிக்கணும்னு சொல்லி அத்தனை வீரர்களையும் உற்சாகம் மூட்டுனேன், எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜெயித்தோம் அப்படின்னு சொன்னேன். இப்போ இதை ஏன் அவங்களுக்கு சொல்கிறேன்னா, சில நேரங்களில் நீங்கள் நினைக்கலாம் நமக்கு எதிராக இருக்கிறவங்க தோக்கணும், அவங்க வீழ்த்தணும் அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் நினைங்க, நீங்கள் நினைக்கலாம் அன்றரை நான் ஜெயிக்கணுமாப்பா, இந்த உலகத்தில் நான் வாழணும், என் குடும்பத்தை நீங்கள் பாதுகாக்கணும், எவ்வளோ பலத்தவர்கள் உங்களுக்கு எதிராக வந்தால் நீங்கள் சொல்லுங்கள், என் குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்கள், என் பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளுங்கள், என் பிஸ்னஸை நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்கள், என் ஊழியத்தில் என்னோட கூட இருங்க, கத்தர் கூட இருப்பார், அவர் உங்களுக்கு கேடகமா இருப்பார். அவர் ரெண்டு காரியங்களை சொல்லியிருக்கிறேன். மூன்றாவது ஆண்டவர் உங்களுக்கு எப்ப கேடகமா இருப்பார்னா, 1 சாமுவேல் 24:1, சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது, இதோ தாவீது என்கேதியின் வனாந்தரத்திலே இருக்கிறான் என்று அறிவிக்கப்பட்டது. இதோ தாவீது என்கேதியின் வனாந்தரத்திலே இருக்கிறான் என்று யாருக்கு அறிவிக்கப்படுகிறது? சவுலுக்கு. மூன்றாவது ஆண்டவர் எப்ப பலத்த கேடகமா இருப்பார்னா, பொறாமையினால் உங்களை பின்தொடரும் கொலவெறியின் ஆவிக்கு உங்களை தப்பு வைக்கும்படி கத்தர் உங்களுக்கு இடகமாயிருப்பார். பொறாமையினால் உங்களை பின்தொடரும் கொலவெறி ஆவிகள், கொலவெறி, நீங்கள் எங்கே பார்த்தாலும் கொலை, பேப்பரை திறந்தாலே கொலை, அண்ணன் தம்பியை கொள்றான், தம்பி அண்ணனை கொள்றான், சொந்த உறவினர்கள் ஒருவர் ஒருவர் வெட்டி கொண்டு கொலை பண்ணுகிறார்கள், எங்கே பார்த்தாலும் கொலவெறி, கொலவெறி தாக்குதல். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? பொறாமை, பொறாமை. இங்கே அதை தான் சொல்கிறேன், பொறாமையினால் உங்களை பின்தொடரும் கொலைவெறியின் ஆவிக்கு உங்களை தப்பு வைக்கும்படி கத்தரவங்களுக்கு இடகமாக இருப்பார். ஏன் அப்படி சொல்றா, இந்த சவுலுங்கிற அரசன் பொறாமை நிறைந்தவனாக மாறிட்டான். நல்ல அரசன் தான், ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தான், ஆனால் நாட்கள் ஆக ஆக அவனுடைய இருதயம், அவனுடைய குணநலங்கள், அவனுடைய சுவாபங்கள்லாம் மாறிட்டு மாறிட்டு. பாருங்க, எனக்கு கோலியாத்தை யாராலையும் வீழ்த்த முடியல, ஆனால் அந்த கோலியாத்தை தன் உயிரை பணையம் வைத்து தாவீது வீழ்த்தினான். அப்போ அந்த தாவீதை நேசித்தவன் தான் இந்த சவுல், தாவீது மேலே அன்பு செலுத்தினவன் தான், தாவீதுக்கு நல்ல கனத்தை கொடுத்தவன் தான். ஆனால் இந்த தாவீதும் சவுலும் அந்த அவங்களுடைய நாட்டுக்கு திரும்பும் பொழுது ஸ்திரீகள் ஆடி பாடும் பொழுது என்ன பண்ணிட்டாங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000. அதாவது சவுலை விட தாவீது அதிகமாக புகழ்ந்துட்டாங்க. இந்த புகழ்ச்சி அவனுக்கு என்ன உண்டாக்கிட்டு, போராமே ஆயிட்டு, என்னை விட அவனை தானே புகழ்றாங்க, என்னை விட அவனை தானே உயர்த்துறாங்க, அது அவன் அதுலேருந்து அவனை காய்மகரமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டான். புகழ்ச்சி, இன்னைக்கு நிறைய நேரங்கள் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல யாராவது உங்களை புகழ்ந்தா அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு தாங்க முடியாது. குடும்பத்திலே அப்படிதான், குடும்பத்தில் உங்களை யாராவது உயர்த்தி பேசுனா மற்ற உறவினர்களுக்கு பிடிக்காது. பொறாமை, இன்னைக்கு நிறைய பேருக்கு பொறாமை. இந்த பொறாமை என்ன ஆகுது, கொலவெறியாக மாறிடுது, கொலவெறியாக மாறுது. அவங்களை அழிக்கணும், அவங்க குடும்பத்தை நிர்மூலமாக்கணும். பாருங்க, இந்த பொறாமை தான் சவுல் என்ன நினைக்கிறான், தாவீதை கொல்லணும், தாவீது உயிரோடு இருக்கக்கூடாது, நீ தாவீது தானே எல்லாரும் உயர்த்து உயர்த்தி பேசுறாங்க, அவன் இருக்கக்கூடாது, ஒரு பொறாம அவனை கொலவெறியா மாறு. ஆனா பாருங்க, இந்த பொறாம கொலவெறியா மாறினாலும் கூட கத்தர் தாவீது என்ன செய்யறாரு, கேடகமா இருந்து பாதுகாக்கிறாரு. கேடகமா இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களை அழிக்க, உங்க குடும்பத்தை நிர்மூலமாக்க பொறாமினால. ஏன்னா இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிற நில பேருக்கு பிடிக்காது, நல்லா இருந்துட்டோம்னு வைங்களேன், ஒரு வேலை கிடைச்சிட்டா அவனுக்கு பாடுறான், நல்ல வேலை கிடைச்சிட்டு அவன் பாடா வீடை கட்டிட்டான், அவன் பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணிட்டான், அவனுக்கு குழந்தை பிறந்துட்டு, நம்ம நல்லா இருக்கிறது 4 பேர் வாழ்த்த மாட்டாங்க, சந்தோஷப்பட மாட்டாங்க, வெளியே சந்தோஷமா இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க, ஆனா இவன் இப்படி வந்துட்டானே, இவன் எப்படி வந்தான், இவன் எப்படி வந்தான், இவன் எப்படி கடந்தான். இன்னைக்கு நான் சொன்னேன், யாரெல்லாம் பொறாமப்படுறாங்க நீங்க கவலைப்படாதீங்க, யாரெல்லாம் கொலவெறியோடு உங்களை தாக்க நினைக்கிறாங்களோ ஒருத்தர் உங்களை ஒண்ணு செய்ய முடியாது, ஒருத்தர் உங்களை தொட முடியாது. எனக்காரியமான இந்த சவுல் தாவீதை கொல்ல நினைக்கிறான், அவங்க ஊழியர்கள்ட்ட அவன் பிள்ளைட்டெல்லாம் அவனை கொலை பண்ணணும்னு சொல்றான். பாருங்க, ஒரு இடத்துல 1 சாமுவேலின் புஸ்தகம் 19:1 நான் வாசிக்கிறேன், தாவீதை கொண்டு ஓடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனாத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசுறான், எல்லாரோடும் பேசுறான், தாவீதை கொல்லணும்பா, தாவீது உயிரோடு இருக்கக்கூடாது. இப்போ தாவீதுடைய சிநேகிதன் யோனாத்தான்ட்டே சொல்றான், அவனை கொல்லணும், அவன் இருக்கக்கூடாது. தாவீது என்ன தவறு செய்தார், அவர் என்ன தப்பு செய்தார், ஒரு தப்பு செய்யலை. அப்போ ஜனங்கள் அவரை உயர்த்துறதும் ஜனங்கள் அவரை கொண்டாடி தீர்க்கிறதும் அவருக்கு பிடிக்கல. அவன் நல்ல ஒரு யுத்த வீரன், நல்ல ஒரு தேவ மனிதன், அவனை எப்படியாவது அழிக்கணும், எப்படியாவது அழிக்கணும். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க நல்லவர்களாக நல்ல ஒரு தேவ பிள்ளைகளாக இருக்கும் பொழுது உங்களை பொறாமையினால் அழிக்க கொல்ல நிறைய பேர் திட்டமிடுவாங்க. ஆனால் நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு இடகமா இருப்பார், கர்த்தர் உங்களுக்கு பாதுகாவலராக இருப்பார், யாரும் உங்களை தொட முடியாது. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன், வேதத்திலே 1 சாமுவேலின் புஸ்தகம் 23:10
பதினான்காம் வசனம், 1 சாமுவேல் 23:14 எனக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான வசனம் பாருங்க. சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. பாருங்க, சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில், சவுலுடைய கையில கத்த தாவித ஒப்பு கொடுக்கல, அனுதினமும் தேடுறான். தாவீத டெய்லி கொள்றதுக்கு அனுதினமும் தேடுறான், ஆனா வேதம் சொல்றது தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கல. நீங்க நிறைய பேர் உங்களை அழிக்க நினைக்கலாம், உங்க குடும்பத்தை நிர்மூலமாக்கலாம், பொறாமையில உங்க நான் சொல்றேன், கத்தரவங்க கையில ஒப்பு கொடுக்க மாட்டார். ஏன் தெரியுமா? கத்தரவங்களுக்கு கேடகமா இருப்பாரு, கத்தரவங்களுக்கு கேடகமா இருப்பாரு, கத்தரவங்களை பாதுகாப்பா இருப்பாரு. யார் உங்களை அழிக்க நினைச்சாலும், தேவ பிள்ளைகளே, யார் உங்களை கொலவெறியோடு தாக்க நினைச்சாலும் உங்களை தொட முடியாது, உங்களை தொட முடியாது. அப்போ ஆண்டவர் இந்த நாட்களிலே, ஆமீன், இந்த 3 விதமான காரியத்தில் கத்தர் கேடகமா இருப்பார். முதலாவதாக, உங்களை பின்தொடர்ந்து வருகிற சத்துருக்கள் உங்களை தொடாதபடி கத்தர் உங்களுக்கு கேடகமா இருப்பார். ரெண்டாவது, உங்களிலும் பலத்தவர்கள் உங்கள் பக்கம் வராதபடி, உங்களும் பலத்தவர்கள், உங்களிலும் பலவான்கள் உங்கள் பக்கம் வராதபடி கத்தர் உங்களுக்கு கேடகமா இருப்பார். மூன்றாவது, பொறாமையினால் உங்களை பின்தொடரும் கொலைவெறியின் ஆவிக்கு உங்களை தப்பு வைக்கும்படி கத்தர் உங்களுக்கு எப்படி இருப்பாரு? கேடகமா இருப்பார். இந்த மாத கத்தர் நம் கொடுத்த வாக்கு திட்டத்தை மீண்டும் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 15:1, நீ பயப்படாத, ஆபிரகாம் பார்த்து சொல்ற, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகாபெரிய பலனுமா இருக்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாத கத்தர் உங்களுக்கு கேடகமாக மகாபெரிய பலனாக இருப்பார். கேடகம், அவர் உங்களை பாதுகாப்பார். கவலைப்படாதீங்க, கவலை, அவர் பாதுகாப்பார், அவர் பாதுகாப்பு. உங்களை பின்தொடர்ந்து வருகிற பிரச்சனையிலிருந்து கத்தர் பாதுகாப்பு. உங்களை எதெல்லாம் துரத்தி கொண்டு வருகிறது, எந்த காரியங்கள்லாம் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டு வருகிறது, கத்தர் அதிலிருந்து உங்களை பாதுகாப்பார். ரெண்டாவது, யாரெல்லாம் உங்களுக்கு பலத்தவர்கள், உங்களுக்கு எதிராக உங்களுக்கு பலத்தவர்கள், நீங்க நினைக்கலாம் அவங்களுக்கு பணபலம் இருக்குது, பதவி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, ஒருவேளை சொந்த பந்தங்கள் அவங்களுக்கு நிறைய இருக்கிறாங்க. நான் ஒரு எளிமையான ஆள், நான் ஒரு சாதாரண ஆள், கவலைப்படாதீங்க. ஆமீன். அன்னைக்கு எலிசா சாதாரணமா நினைச்சிட்டான், சீரியா ராஜா பலத்த ராணுவத்தை அனுப்பினான், அதாவது அவனை பிடிச்சி தூக்கிட்டு வந்துடலாம், பலத்த ராணுத்தம்னா அவன் நினைச்சிட்டு அவன் ரெண்டு பேர் தான் பிடிச்சி தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சான். ஆனால் பாருங்க, கத்தர் எலிசாவை சுற்றி பலத்த பாதுகாப்பு போட்டிருந்தார். பலத்தவர் நம்முடைய ஆண்டவர், அவன் பலமுள்ளவர் நம்முடைய ஆண்டவர், அதனால கவலைப்படாதீங்க. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, கொலைவெறியோடு, பொறாமையினால் கொலைவெறியோடு தாக்க வேண்டும் இருந்த அவனுடைய கைக்கு, சவுளுடைய கைக்கு தப்பு வைக்கும்படிக்கு கத்தர் கேடகமாக இருந்தார். தாவீத கத்தர் பாதுகாத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு யாரெல்லாம் உங்களை கொலைவெறியோடு தாக்கணும் நினைக்கிறாங்க, பொறாமையினால் உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, பொறாமை பெருகி போச்சு இன்னைக்கு. நம்ம நல்லா இருக்கிறது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிடிக்கல, நம்ம நல்லா இருக்கிறது திருச்சபையில் இருக்கிற ஆளுகளுக்கு பிடிக்கல, நம்ம நல்லா இருக்கிற சொந்த பந்தங்களுக்கு பிடிக்கல. பொறாமை, எப்படி வந்தான், எப்படி முன்னுக்கு வந்தான், எப்படி உயர்ந்தான், இப்படி தானே இருந்தான். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ பயப்படாதே, ஆபிரகாமாச்சு நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகாபெரிய பலனுமாக இருக்கேன்னு சொன்ன தேவனே, இந்த மாதத்திலும் இந்த புதிய மாதத்திலும் இந்த அன்பு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கேடகமாகவும் மகாபெரிய பலனுமாக இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா, ஜெபிக்கிறேன். இவங்களை எதெல்லாம் பின்தொடர்ந்து வருகிறதோ, எந்த சத்துருக்கள்லாம் பின்தொடர்ந்து வருகிறதோ, எந்த வியாதிகள்லாம் பின்தொடர்ந்து வருகிறதோ, எந்த பிரச்சனைகள்லாம் பின்தொடர்ந்து வருகிறதோ, அதுலேருந்து கத்தர் ஒரு விடுதலை கொடுங்க, அதுலேருந்து ஒரு விடுதலை கொடுங்க, அதில் நீங்கள் அவங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, அது மாத்திரமில்ல, இவர்களிலும் பலத்தவர்கள் இவர்களுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கலாம், பலத்தவர்கள் இவர்களை ஒடுக்க நினைக்கலாம், பலத்தவர்கள் இவர்களுக்கு எதிராக சில சூழ்ச்சிகளை செய்யலாம், அதிலிருந்து கத்தர் பாதுகாக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, பொறாமை, பொறாமையோடு கொலைவெறியோடு தாக்க வேண்டும் நினைக்கிற அவர்களுடைய கைகளுக்கு இவங்களை தப்புவீங்கப்பா. யாரெல்லாம் ஆண்டவரே இவங்களை ஆண்டவரே பொறாமையோடு பார்த்து அழிக்க நினைக்கிறாங்களோ, அவங்க கைகளுக்கு இவங்களை தப்புவீங்க. எப்படி தாவீத தப்புவித்தீரோ, பாதுகாத்தீரோ, அதுபோல இந்த பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த மாதத்தில் கத்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அவங்க எதை குறித்தும் பயப்படக்கூடாது, அவங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுங்க. என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த காரியத்தில் கத்தர் நன்மை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நன்மை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, போக்குலையும் வரத்திலையும் உங்களுடைய பாதுகாப்பு இருக்கட்டும். ஆண்டவரே, பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைங்க, வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளை கத்தர் தொட்டு சுகமாக்குங்கப்பா. குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள் கத்தர் அற்புதம் செய்யுங்கப்பா. சொந்த வீட்டுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள் கத்தர் நன்மை செய்யுங்கப்பா. தேர்ச்சி ஆண்டவரே தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல ஒரு ஜெயத்தை கத்தர் கட்டளிடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நான் அப்படி செய்ய போற அன்புக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வயது முதிர்ந்தவர்களுக்கெல்லாம் கத்தர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாங்க. குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்க. கணவன் மனைவிக்குள்ள சமாதானத்தை தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எல்லா மகிமையும் கணவன் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இந்த வார்த்தையின்படி கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.